என்னால இங்க இருக்க யாரையும் திட்டாதீங்க சரியா? அனைவருக்கும் வணக்கம். பாண்டவர்களத்தோட 500th எபிசோட் செலிப்ரேஷன் ஸோ சூப்பரா வந்து நடந்துச்சு அப்படிதான் சொல்லணும். பாண்டவர்களம் 500 எபிசோட் தாண்டியாச்சு. அது ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தாங்க. நீங்கள்லாம் ரெகுலராக பார்த்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பாண்டவர்களம் சீரியல் இப்போ வந்து 500th எபிசோட வந்து சோ நாங்க வந்து இப்ப ரொம்ப சந்தோஷமான குடும்பமா இருக்கோம். நடுவுல கொஞ்சம் நல்லா சுந்தரத்தோட கல்யாணத்தால கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தான் என்னோட ஸ்பெஷல் 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 தேங்க்ஸ். ஏன்னா மகேஸ்வரி வந்து உங்க எல்லாத்தோட மனசுலயும் இடம் பிடிச்சிட்டேன் அப்படிங்கறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் நான் சொல்வேன். என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்ட், மறக்க முடியாத ஒரு கேரக்டர் தான் கண்டிப்பா அது மகேஸ்வரி கேரக்டர் தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்ப கதைக்களத்தை வந்து ரொம்ப சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி 500 எபிசோட் இல்லாம இன்னும் 1000 1500 பாண்டவரிலம் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக 500th எபிசோட் டச் பண்ணியிருக்கு. இது எங்களோட ஆஃப் செஞ்சுரி தான் சொல்வேன். இன்னும் நிறையா நிறையா பாதைகள் எங்களுக்காக உங்களோட சப்போர்ட்டோட வேண்டி இருக்குது. அண்ட் இதே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. என்னால் இங்கே இருக்க யாரையும் திட்டாதீங்க சரியா? யாரையும் திட்டாதீங்க சரியா? எஸ் பாண்டவரிலம் ஃபேமிலியில் நானும் ஒரு மெம்பராக இருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆக்சுவலி. அப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ணோம், ரெகுலராக பாருங்கள். நம்ம சீரியல் இன்னும் நிறைய ஷோஸ் ரீச் பண்ணோம். இதில் நானும் பங்கெடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். நீங்கள் இப்போ எங்களுக்கு கொடுத்துட்ருக்குற இந்த ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு எப்பவும் கொடுத்துட்ருங்க. ஆ என்ன என் சண்டை சச்சரவெல்லாம் குடும்பத்தில் இருக்கேன். நான் நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா அண்ணன் தம்பி உள்ள பிரச்சனையாக இருக்குது, ஃபஸ்ட்டு மாதிரி வந்து உங்கள் பாண்டவரத்தில் நிறைய இந்த காமெடி எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. என்ன பேசுகிறீங்க? சமையல்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு மட்டுமே நமக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஸ்வீட்ஸை மட்டுமே தினம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? அறுசுவையும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் எங்கள் குடும்பமும். ஒரு குடும்பம் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கலாம், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இருக்கும், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கும். ஸோ இது எல்லா குடும்பத்துலேயுமே இருக்கிற சாதாரண ஒரு விஷயம்தான். ஸோ அது கூட இல்லாமல் இருந்தால் அது குடும்பமாகவே இருக்காது. அறுசுவையும் இதில் உண்டு, ஆனால் கவலையே படாதீங்க. இனிப்பு அதாவது காமெடியும் சந்தோஷமும் இனிமேல் தூக்கலாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பாண்டவர்களத்துலேயும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்போ உள்ளே கொண்டு வருவாங்க. அதுக்காக ஃபுல்லாகவே எங்களை சிரிக்க வைங்க. இப்போ முன்ன மாதிரி சிரிக்க வைக்க மாட்டேங்க, கடை நாங்கள் எங்கே போகிறது? ஸோ கண்டிப்பாக இருக்கும். இப்போ கரண்ட்டில் போகிற போர்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் போய்கிட்டுருக்கு. கவலையே படாதீங்க, இதுக்கப்புறமா நிறைய காமெடி நிறைய காமெடிலாம் வந்து ஸ்கிரிப்டில் வரப்போகுது. பார்த்து ரெகுலராக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது காமெடியும் சந்தோஷமும் இனிமேல் தூக்கலாகவே இருக்கும். உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள். எந்த ஃபெஸ்டிவல்லையுமே நான் ஏன் கலந்துக்கிறதுல மீன பெரிய கொம்பா, ஐயோ சத்தியமா இல்லைங்க, ரொம்ப சாதாரணமானவன். என்னுடைய சகோதரர்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறத சற்றே தொலைவிலிருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு 500th எபிசோட் கண்டிப்பா நான் உள்ள இருக்கேன். இல்லாம இன்னும் நிறைய நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் பாண்டவரிலம்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, கண்டிப்பா பாருங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நாங்கள் ஷெட்யூல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால தான் கேக் கட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாமே 500 தான் பண்ணியிருக்கோம். ஸோ கேக் கட்டிங் ஃபங்க்ஷன் நாளைக்கு வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. பாருங்க, எங்களுக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு சந்திப்போம். பை. இதை அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
உன்னை பார்த்தால் புதுவெக்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. ஹே உன்னை பார்த்தால் புதுவெக்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதல்